நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை உள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இனிமேலும் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தலைங்களை தாழ்த்துகிறோம் நீர் பேசும் நீர் இடைபடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தல் பிதாவே அல்லூயா ரெண்டு குறுந்தியர் பதினொன்று மூன்று நான்கு ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் கடைசி காலத்தில் சபை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும் வெறும் அடையாளங்களை மாத்திரம் பார்த்தால் போதாது ஆயத்தமும் ஒருபுறம் பட வேண்டும் அப்படி சபை ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற க சில காரியங்கள் உண்டு எஸ் ராஜகுமாரத்தி அவள் ராஜாவுக்கு என்று அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவள் நேரடியாக ராஜா கையிலே கொண்டு போகப்படவில்லை ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக அவள் ஆயத்த பண்ணப்படுகிறாள் அதுக்கு பிறகு தான் ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்க முடியும் அதே மாதிரி தான் திருச்சபையும் இப்பொழுது நாம் எல்லாம் மீட்கப்பட்டு விட்டோம் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும்படி நம்முடைய ராஜாவின் கையில் ஒப்படைக்கிற காலத்திற்கு முன்பாக நம்மை ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்ற வேண்டும் ராஜாவுக்கு ஏற்றாறு போல மாறினா தான் அங்கே கொண்டு போக முடியும் அது மாற்றுகிற இடம் தான் சபை எப்படி எஸ் எ ஏகா அப்படின்னு ஒருத்தரோட கையில் ஒப்படைச்சார் அந்த ஏகாங்கிறவர் ஏழு தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சார் அதே மாதிரி தான் திருச்சபையும் இந்த மாதிரி உபதேசங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது ஒரு ஊழியக்காரன் கையிலே கொடுக்கப்படுகிறது பர்சுத் ஆவியானவர் சபைகளுக்கு உள்ள நிருபங்களை எல்லாம் கொடுத்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் மனவாட்டியை இதே போல தான் பைவில் மூன்று முக்கியமான மனவாட்டிகள் இருக்கிறார் முதலாவது மனவாட்டி ஏவாளை குறித்து நாம் பார்க்குறோம் மனுஷி அதான் முதல் முதலாக மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்கப்பட்டால் ஏற்ற துணை ரெண்டாவது மனவாட்டி திருச்சபை நீங்களும் நானும் மூன்றாவது மனவாட்டி இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதிய எருசலேம் சபை இந்த மூன்றுக்குமான சில ஒத்துமைகள் இருக்கிறது இந்த ரெண்டு மனவாட்டிகளுக்கிட்டையும் இருக்கக்கூடியதான குணாதிசயங்களை எல்லாம் தாண்டி ஒரு மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புதிய எரிசலையும் நமக்கு சொல்லுகிறது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏவாலும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது உதாரணமாக முதலாவதாக ஏவாளை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சபையை ஒப்பிட்டு எழுதுகிறார் எங்கே எழுதுகிறாரு ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் அவர் ஒப்பிட்டு எழுதுகிறார் ஒப்பிட்டு எழுதும்போது மூன்று நான்கு வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் நீங்கள் எதை பற்றி சொல்கிறாருன்னா வேறொரு உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார் வேறொரு உபதேசம் வந்து உங்களை கெடுத்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது அந்த உபதேசத்திற்கு எதிர்மறையான இன்னொரு உபதேசம் சர்பத்தினால் கொடுக்கப்படுகிறது புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்று சில கனிவகைகளுக்கு சில கட்டளைகளை கத்தர் கொடுக்கிறார் இந்த புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்பது பொதுவாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால் உபதேசத்தை குறித்து இப்போது இஸ்ரேவியர்களுக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது அதே மன்னாவை குறித்து புதிய ஏற்பாட்டை நமக்கு சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் இந்த புசிக்கிற காரியங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பொதுவாக உபதேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது அப்பம் மன்னா இந்த கனிகள் இதெல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உபதேசத்துக்குமான ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ ஆண்டவர் நீங்கள் நிறைய உபதேசத்தை ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு காரியம் கட்டளை கொடுக்கிறார் இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆனால் வா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உபதேசத்தை தந்திரமாக பிசாசு ஏவாளுக்கு போதிக்கிறது அதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் இப்ப ஆண்டவர் சபை ஏவாள் நம்மை கொண்டாந்து ஆண்டவர் நமக்கு சில உபதேசங்களை வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார் எந்த உபதேசத்தை கத்த நமக்கு கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையான உபதேசத்தை தந்திரமாய் பிசாசு கொடுக்குது இங்க இங்க பாருங்க நீங்கள் பெற்றாத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நாங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு உபதேசம் வரும் பவுல் சொல்றார் எப்படி புசிக்க வேணாம்னு கர்த்தர் சொன்னார் புசிக்கலாம்னு சர்பம் சொல்லுச்சு பிசாசு சொல்லுச்சோ அதே மாதிரி கர்த்தர் எதை வேணாம்னு சொல்றாரோ சபையில அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிரசங்கிக்கிற காலம் ஒன்று வரும் அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும் அதுதான் இப்போ கடைசி காலத்துல உபதேசமாக சபைக்கு வந்திருக்கு அங்க புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னா பிசாசு சொல்லுது நீ சாகவே மாட்ட ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னா பிசாசு சொல்லுது இந்த பழத்தை புசிங்க அப்போ கர்த்தர் எதை சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக ரெண்டாயிரம் வருஷமாக சபை எந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதை அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உபதேசத்தை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க அதில் மிக முக்கியமானது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த உபதேசமும் பூமிக்கு உரியது அல்ல பூமிக்கு உரியது அல்ல இது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உபதேசம் பழைய ஏற்பாட்டின் உபதேசம் பர்லோகத்திற்கு போக முடியாதபடிக்கு திரைச்சீலை மறைத்திருந்தது அதனால தான் எப்ரே பதினொன்று முப்பத்தொம்போது சொல்லுது அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் திரைச்சலை அவர்களுக்கு தடையாய் இருந்தது என்னதான் உபதேசத்தை ஃபாலோ பண்ணாலும் ஆனால் ஏற்பாட்டு உபதேசம் அப்படி அல்ல முழுக்க முழுக்க அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டு சரீரம் என்கிற திரைச்சலின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கத்த நமக்கு உண்டு பண்ணினார் நாம் அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இல்லையே லூயா அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் தான் புதிய ஏற்பாடு ஏற்பாட்டு பிரசங்கத்தை நீங்கள் எப்படி வார்த்தைகளை எவ்வளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் கூட அது உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தும் என்றால் பரலோகத்துக்கு போகாத பரதீசி என்கிற இடத்துக்கு அதுவும் அவர்கள் காலத்திலே மேல் பாதாளம் என்கிற இடத்துக்கு கொண்டு போகும் இயேசுவின் மரணத்தோடு தான் ஜீவனோடு கூட தான் அது உயிர்த்தெழுதலோடு அங்கே போகிறது பரதேசிக்கு உள்ளே பிரவேசிக்கிறது ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல நேரடியாகவே பரதேசிக்குள் பிரவேசிக்கக்கூடியதான வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டதான மேன்மைக்குரிய பிரசங்கம் தான் உங்கள் கையில் இருக்கிறது இது கொடுத்துருக்கிறதே உங்களை பேரடைஸ் பரதேசிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான மகா மேன்மையான பிரசங்கம் இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை அதுக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷமாக கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாரா அந்த சுவிசேஷத்தையும் அந்த நாமத்தையும் ஏன்னா அந்த நாமமும் சுவிசேஷம்தான் உங்களை பரதேசிக்குள்ளே கொண்டு போகுது அதை நாலாயிரம் வருஷமாக மறைச்சு வச்சிருந்தாரா அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா வேலை வந்தபோது அப்போ நீங்களும் நானும் மகா மேன்மையான உபதேசத்தை உடையவர்கள் அற்புதமான சுவிசேஷத்தை உடையவர்கள் ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே சர்ப்பம் மாயையாய் மாற்றி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அதாவது அவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு பரலோக ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லலை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு முன்னிலைப்படுத்தி இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை அப்படின்லாம் சொல்லி இந்த உபதேசத்தை அப்படியே மாம்சத்துக்குரியதாக மாற்றுறாங்க உங்கள் ஜபம் உங்கள் கேட்கறது நீங்கள் ஆசைப்பட வைக்கிறது எல்லாத்தையும் பாருங்க பிசாசு எதை கொடுக்க முடியும் அதை தான் அவனும் சொல்கிறான் பிசாசு எந்த இடத்துலையாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானா பைபிளில் அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனால் முடியாது அவன் என்ன சொல்கிறான்னா என்னை தாழ விழுந்து நீ பணிந்து கொண்டால் உலகத்தின் மகிமை மேன்மை ராஜ்யபாரம் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்றான் இவைகளை நான் உனக்கு தருவேன் அவன் என்ன கொடுக்க முடியுமோ அதை அதை இயேசு என்ன கொடுக்க முடியுமோ நான் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்போ ஆண்டவர் எந்த உபதேசத்தை பத்தி பேசுறாரு ஜீவனுக்குரியதை பத்தி பேசிட்டு இருக்கிறார் பிசாசு உலகத்தின் மேன்மை ஆசீர்வாதம் பணம் பதவி புகழ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அதை அதை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பிசாசினுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான் நித்ய ஜீவனை குறித்து ஒருத்தன் பேசுகிறானால் அவன் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள உபதேசத்தை பிசாசி எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவன் என்ன கொடுக்கறானோ அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை முன்னிலைப்படுத்துவான் அதை பற்றி சொல்லுவான் நீ கேளு ஆண்டவற்ற இதை கேளு கிளைம் பண்ணு ஆண்டவர் உனக்கு அதை தருவார் இதை தருவார் உன்னை முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் பவுல் சொல்றார் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் அந்த பயம் இப்ப இருக்கு போன தலைமுறையில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசத்தோடு கூட கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட கொடுக்கப்படும் உங்கள் தட்டில் என்ன சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அறிவாளி நிறையா இருக்குது தட்டும் இருக்குது அங்கே இருக்கிறது நிறையா இருக்குது எடுத்து நிரப்பிப்போம் அப்படின்னு நிரப்பிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உடம்பை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்னு அர்த்தம் உங்க சரீரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிடணும் அதே மாதிரி உங்க ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்க தேவன்கிட்ட கேட்கணும் ஏ அப்ப சரீரத்துக்கு தேவையான கேட்கக்கூடாதா நீங்கள் இதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ள வருது அப்படிப்பட்டதான காரியங்கள் உள்ளே நுழையுது இந்த உபதேசம் உன்னை என்ன வாக்கும் தெரியுமா ஒரு நாள் இதை நீங்கள் கேட்க 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 அது உங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும் புசிப்புக்கு ஏற்றதை போல காணப்படும் புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு இப்போ நீ எதை பற்றி அதிகமாக பேசுகிற எது உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதோ அது நீ அதிகமாகி பேசுவாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் எது உன் இருதயத்தில் அதிகமாக நிறைஞ்சிருக்குதோ அதை பற்றி பத்தி அதிகமாக பேச போகிற அவ்வளோதான் விஷயம் ஒரு காலத்தில் நீ தேவனுடைய அன்பில் நிறைஞ்சிருந்த உன் வாயில் வந்ததெல்லாம் அன்பு நிறைஞ்சுது தேவனை பற்றினது நீ பாடினாலும் இயேசுவை பற்றி பாடின அன்பை பற்றி பாடின உன் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அது வெளியே வரும் இன்னைக்கு கடைசி காலத்தில் சர்பமானது பிசாசு சபைக்குள்ளே வந்து உன் பார்வைக்கு இன்பமான காரியங்களை கேளு அறிவுக்கு ஏத்த மாதிரி கேளு ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே பல நேரங்களில் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெரியாது இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும் படிப்பு விஷயத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளைங்கள் படிப்பில் இருக்கும் உங்கள் பசங்கள் வேலை விஷயத்தில் இருக்கோம் எல்லாத்துலேயும் இருக்கும் தான் ஆண்டவர் சொன்னாரு உனக்கு எதுவுமே கேட்க தெரியாது எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பல நேரங்களில் நீங்கள் கேட்கிற ஆசிர்வாதம் என்ன என்று உங்களுக்கு தெரியல வச்சுக்க முடியாது உங்களால் காரை கேட்டுடுறீங்க மாதம் மாதம் பெட்ரோல் போடுற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குதா ஆண்டவருக்கு தெரியும் இந்த காலகட்டம் வரும்போது உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் கரங்களை பலப்படுத்துவேன் அதே நேரத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்துருக்கும் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அந்தந்த நேரத்தில் அதை அதை கொடுத்தா தான் கரெக்டாக நடக்கும் அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு பரலோகத்துக்கு உள்ளே தெரியும் அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறது உங்கள் ஊழியக்காரருக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டையும் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உன்னை எப்போ உயர்த்தணும் எப்படி கொண்டு வரணும் எந்த இடத்துல எந்த நாளில் வரணும் எல்லாம் பரவதுக்கு தெரியும் என்ன ஆகுது கடைசி காலத்தில் சொல்லிய பைபிளில் சொன்ன உபதேசத்தை தாண்டி வேற ஒரு உபதேசம் வருது வஞ்சிக்கப்படுகிற உபதேசம் பூமியின் ஆசீர்வாதத்துக்குரிய உபதேசம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் ஆபரகமாக பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பதினஞ்சாம் அதிகாரத்தில் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்னார் இஸ்மவேல் வந்த பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா வானத்துக்குரிய சந்ததி ஒன்று ஆசிர்வாதம் பூமிக்குரிய சந்ததி ஒன்று ஆசிர்வாதம் ஆனால் இந்த பூமிக்குரிய சந்ததி எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தெரியுமா கடற்கரை மணல் காலுக்கு கீழே இருக்கும் சில நேரத்தில் காலுக்கு கொஞ்சம் மேலே வரும் அதை நீ கரெக்டாக கடற்கரையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க முதல்ல மண்ணை தான் தட்டுவீங்க முதல்ல அதை தான் க்ளீன் பண்ணுவீங்க அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்ச உடனே முதல்ல தட்டப்போடுறது உலகத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்கள் தான் தட்டப்படும் உங்கள் சரீரம் உட்பட பரலோகத்துக்கு போகாது மாம்சமும் ரத்தம் மாம்சமும் பரலோக ரத்தை சுதந்திரிப்பதில்லை இது கூட போகாது நீங்கள் பேணி பேணி பாதுகாக்கிற உங்கள் சரீரம் கூட பரலோகத்துக்கு போகாது இது மருவமாகி அழி உள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும் சாவுக்கேதுவானது சாவாமையை தரித்துக்கொள்ளும் அப்போ உங்க சரீரம் போகாது சரீரத்துக்கு நீங்க பார்த்த மேன்மை போரா போகாது இந்த சரீரத்துக்காக போராடி போராடி சேர்க்குற எதுவும் உங்கள் பரவத்துக்கு வராது ஆனால் இந்த உபதேசத்தை அப்படியே பிசாசு மாத்திட்டான் மாத்திட்டு உங்க மைண்ட்ல திருப்பி திருப்பி கேட்குறான் சொல்றான் பூமிக்குரியத கேளு அதை கேளு இதை கேளு அதை ஆண்டவர் சொல்ற உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் வசனம் சொல்லுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இது கடைசி காலம் பரலோகத்துக்குள்ளே நுழையிற நேரம் அந்த காணானுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசையை கண்மலையை அடிக்க வச்சு உள்ளே போக விடாமல் தடுத்தது மாதிரி இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது ஏசு சிலுவைக்கு போகிறதுக்கு மூணே நாள் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டான் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஏமாந்துட்டான் மூணு வருஷம் நல்லா இருந்தான் கூட நல்லா இருந்தான் அவன் எப்படி பணப்பிரியனா இருந்தானோ எப்படியோ ஆனால் இருந்தான் கடைசி மூணே நாள் அது மட்டும் அவன் ஒழுங்காக இருந்திருந்தான் அந்த பணத்தை போடான்னு தூக்கி அடிச்சிருந்தான் யோசித்து பாருங்க அவனும் பன்னெண்டு அப்போஸரில் ஒருத்தனாக இன்னைக்கு மேன்மை உள்ளவனாக இருந்திருப்பான் பன்னெண்டு அப்போஸ்தலனில் ஒருத்தந்தான் வஞ்சிக்கப்பட்டான் அந்த ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கூட பிசாஸ் யூஸ் பண்ண ஒரே டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பணம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் பணப்பிரியராய் மாறுவீர்கள் அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்கறவங்க வருவாங்கன்னு ரெண்டு திமுத்தியோ மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் முதல்ல தற்பிரியம் ரெண்டாவது பணப்பிரியம் இன்னைக்கு பணப்பிரியத்தினுடைய காலம் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பணம் புகழ் பொருளாசை இதை தான் பிசாசி இப்போ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க சபைக்கு கத்தர் கொடுக்குற உபதேசம் என்பது வேறு அது முழுக்க முழுக்க வானத்துக்குரியது வானத்தின் நட்சத்திரத்துக்குரியது உங்களே என்னை கத்தர் அப்படி தான் வைக்க போகிறார் அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் போதுமான அளவுக்கு கொடுக்கும் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் எதை ஒன்று வேணான்னு கர்த்தர் சொல்றாரோ ஒன்று தான் வேணாங்குறாரு ஒன்றே ஒன்று வேணாங்குறாரு அந்த தான் பிசாசு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்குது ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சபைக்கு சொல்றாரு இந்த பூமியில் இந்த பணப்பிரியத்தை விட்டு பொருளாசியை விட்டுங்கிறாரு மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேங்கிறாரு அந்த ஒன்றைத்தான் சபை பிடிச்சிட்டு அலையுது அந்த ஒன்றைத்தான் சபை கேட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் திருப்தி வரல போதும் என்ற மனம் வரல அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு இது ஒரு நாள் உன்னை சாகடிக்கும் சாகவே சாவாய் பவுல் எழுதுகிறாரு உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் ரெண்டாவது இது வந்த உடனே பாருங்க மிக முக்கியமாக அந்த இடத்துல ஒரு வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர் மூன்றாவது வசனம் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ மாம்சத்தில் இருக்கிற பெண் கெடுக்கப்படுவதற்கும் ஆவியில் இருக்கிற சபை கெடுக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் ஒன்றியவான் மூணு பனிரெண்டு வாசிங்க பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க இதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்துன்னா ஏவாளுக்கும் பிசாசுக்குமான உறவில பிறந்தவர் தான் காயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நூறு சதவீத பொய் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிசாசுக்கு மாம்ச சரீரம் இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தேவ தூதர்களை போல இருப்போம் அப்போ தேவ தூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஸோ அவங்களால ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட செய்ய என்ன செய்ய முடியாது இணைய முடியாது அப்போ பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின் அங்கே வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் என்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படின்றார் அவருடைய அர்த்தம் என்னன்னா எப்படி ஏவாளுக்கு பிசாசினுடைய வார்த்தை வந்துருச்சு நாலாம் அதிகாரம் தெளிவாக ஆதி ஆகமும் ஆதாம் ஏவாளை அறிந்தான் இருக்கு ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் பிசாசு இல்லை ஆனால் குழந்த பிறக்குது குழந்தை உருவாகும் போது இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் இருக்கு இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் வந்துருச்சு அதனால உண்டான பாவம் இருக்கு இப்போ பாவத்தில் உருவாகிறதான காயின்னு அர்த்தம் பொல்லாங்கினால் உண்டான காயின் அதுதான் இங்கே விஷயமே இப்போ சபை ஆத்மாதாயம் பண்ணுது சபை பெருகுது ஆனால் யார் உபதேசத்தில் அது பெருகுதுங்கிறதான் முக்கியம் இப்போது காயின் எப்படி உண்டானா பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின் பொல்லாங்கனா உபதேசம் பொல்லாங்கான உபதேசம் பிசாசனுடைய உபதேசத்தினால் உண்டான காயின் இங்கே தேவனுடைய உபதேசத்தினால் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம் இங்க பார்த்தா பிசாசினால் உண்டானவங்க பட்டணம் பிசாசினால் உண்டானவங்க இரும்பு பித்தளை அப்புறம் வந்து கூடாரம் மந்த கிண்ணற நாதஸ்வரம் பயங்கர மேலே போகுது அழகு சௌந்தரியம் எல்லாம் இருக்கு மனுஷ அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு இங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பக்கம் பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒன்றே ஒன்று இருக்குது தேவனை தொழுது கொண்டார்கள் கடைசியாக என்ன கட்டினாங்க ஒரு பேழை கட்டினாங்க இப்போ இந்த பேழை கட்டுற காலமும் இவங்க பட்டணம் கட்டுற கட்டுறவன என்ன சொல்லுவான் நாங்க எவ்வளோ டெவலப் ஆகி முன்னேறி போயிட்டுருக்கோம் இல்லைங்க ஆதாமுடைய சந்ததி இப்போ நாங்கள் மட்டும் ஆதாம் சந்ததி இல்லையா நாங்களும் ஆதாம் தானே வந்தோம் நீ ஆதாமால் வந்தவன் ஆனால் பொல்லாங்கனுடைய உபதேசம் உனக்குள் இருக்கிறது அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி செழிப்பு ஆனால் நாங்கள் சேர்த்தினால் வந்தவர்கள் தேவனை ஆராதிக்கிற குரூப்பு எங்களுக்கு செழிப்பு அல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இந்த பட்டணமும் இந்த கிண்ணறமும் இந்த நாதஸ்வரமும் இந்த மந்தையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பிலே அழிந்து போகும் ஆனால் நியாய தீர்ப்பில் பலவீனம் என்று நீங்கள் சொன்ன கிண்டல் பண்ண பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த பேழை நிற்கும் அதுதான் நீங்களும் நானும் நீ பண்ற எல்லாமே டெம்ப்ரவரி அது நிலையானது கிடையாது அது ஒரு நாள் காணாம போகும் கர்த்தர் கொடுத்ததுன்னு அது நிலையானது அதுதான் கடைசி வரைக்கும் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா ஒரு நாள் நம்ம விஐபி ஒருத்தர் வருவாரு அவரோ முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் இன்றைக்கி இந்த உலகத்தின் மாயையான உபதேசம் செழிப்பு கேட்குறதுக்கு அப்படியே இப்படி இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் காயினுடைய கோட்டையும் காயினுடைய கோட்டைக்குள்ள இருந்த பட்டணத்துக்குள்ள இருந்த காரியங்கள் தண்ணிக்கே அழிஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கு வரப்போறது நெருப்பு நெருப்புல எதுவுமே நிக்காது தண்ணியில கூட ஒன்று ரெண்டு தப்பிச்சிரும் நெருப்புல ஒண்ணுமே தப்பிக்காது நமக்கு வரப்போற நியாய தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப நமக்கு பிறக்கிற பிள்ளை பாருங்க சேர்த்து அவங்களுக்கு பிறந்தது காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் ஆனா நீங்கள் நான் எப்படி பறக்கிறேன் தெரியுமா அதே ஒன்னு மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவருடைய வித்துனா என்ன அவருடைய வித்துனா என்ன வசனம் அவரே வசனம் தானே அப்ப அவர் வித்துனா என்ன வசனம் சர்பத்தின் வித்து ஏவருடைய காதில் போயிடுச்சு காயின் பிறந்துட்டான் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான் கோவக்காரன் மூர்க்கம் பொறாமை சகோதரன் மேல் பொல்லாங்கு கொலகாரன் இப்படி பிறக்கிறான் அதே இங்கே எப்படி பிறக்கிறான் இங்க இருக்கிறவன் எப்படி பிறக்கான் தேவனால் பிறக்கிறான் இங்க எப்படி சாந்த குணம் அமைதி பொறுமை தாழ்மை எல்லாம் இங்க இருக்கு இது வேற இது தேவனுடைய வித்து இது தேவனுடைய வசனம் இதில் உண்டானது எப்படி இருக்கும் இது ஒன்றே ஒன்று செய்யும் சோத்திரம் பண்ணோம் கடைசியாக ஒரு பேழை கட்டும் அந்த பேழை கூட கத்தர் சொன்ன சொன்னாலும் கட்டும் அது வன் கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகும் இப்போ இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது இந்த பசங்களும் இந்த பசங்களும் காயின் பசங்களையும் சேத்துடைய பசங்களையும் பார்க்கும்போது போது இவங்க ஒன்றும் இல்லாதவங்க இவனுங்க எல்லாம் உள்ளவைங்க ஆனால் எல்லாம் உள்ளது நியாயத்திருப்பிலே நிற்காது இந்த பூமியில ஒன்றும் இல்லை ஆனால் வானத்துக்கு பூமிக்கும் நடுவில் பேழை நிற்கும் சபை பரலோகத்துக்கு போய் நிற்கும் நடுவில் பரதேசியில் போய் நிற்கும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஏவாளுக்கு பிறக்கிறது ரெண்டு பிறக்கு பிறக்குது சபையில ஒன்று பொல்லாங்கனால் உண்டாய் இந்த காயின் இன்னொன்று தேவனுடைய வித்து நம்முடைய சபையில் பொல்லாங்கனால் உண்டான காயின்களுடைய சந்ததி இருக்கவே கூடாது தேவனால் உண்டான சேத்தினுடைய சந்ததிகள் மட்டும்தான் இருக்கணும் கடைசியாக இப்போ உபதேசம் வந்துச்சு வித்து உள்ள பிசாசோடைய வித்து வந்துருச்சு காயின் பிறக்கிறான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வாசிங்க தேவரருடைய சத்தம் இவத்துக்கு முன்னாடி அவன் யார் சத்தத்தை கேட்டான் சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க இப்போ யார் சத்தத்தை கேட்குறாங்க தேவனுடைய சத்தம் இப்போ தேவனுடைய சத்தம் வந்த உடனே இவனுக்கு ஒன்று தோணுது இந்த சத்தத்துக்கு முன்னாடி நான் நிர்வாணமாக நிற்க முடியாது ஏன் பிசாசுடைய சத்தம் என்ன நிர்வாணத்துக்கு நிற்க வச்சிச்சு எனக்கு அப்போ கவலையே இல்லை பிசாசு சத்தம் வரும்போது நான் நிர்வாணங்கிற கவலையே எனக்கு இல்லை ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது இந்த நிர்வாணம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது எனக்கு ஒரு பயம் வருது ஐயோ இப்படி இருக்குதே இப்போ வாசிங்க திருப்பி வாசி தொடர்ந்து வாசிங்க பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னா நீ சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்க தொடங்கிட்டீன்னா உனக்கு சில நிர்வாணமான காரியங்கள் தெரிய தொடங்கும் உன் மாம்சம் தெரியும் நீ தேவனுக்கு முன்பாக நிற்க விடாமல் பயப்படும் நீ எப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுறையோ அதை வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணது தப்புன்னு அர்த்தம் பட்சை இடத்துல தவறு செய்கிற வரைக்கும் தாவிதுக்கு பயமே இல்லை பயமே இல்லை ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையோட தீர்க்கதரிசி வந்து நிற்கிறானோ பயம் வந்து விட்டது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஆசாரியனுங்கள்ட்ட போய் முப்பது காசு வாங்குற வரைக்கும் யாருக்கு பயம் இல்லை யுவதாஸுக்கு பயம் இல்லை எப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலை வருமோ அப்போ என்ன வந்துடும் பயம் வந்துடும் அவ்வளோதான் அந்த வார்த்தை உனக்குள் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிக்காட்டோம் அது உன்னை பயப்படுத்தும் இப்போ என்ன சொல்கிறான் புதிய உபதேசத்தில் நீ பாவின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்கன்றான் இப்போ கர்த்தருடைய சத்தம் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு பயம் வந்துச்சு இப்போ என்ன சொல்கிறான் நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாத இப்போ என்ன உனக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா நிர்வாணமாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படின்னு இல்லை தைரியமாக நில்லு ஏன் நீ பாவம் செஞ்சாலும் தைரியமாக நில்லு ஏன் நிற்கிறவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆனால் நிற்கிற நான் அப்படி நிற்க முடியாது நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் அவர் என் மன்னிக்கிறவராக இருக்கட்டும் ஆனால் நிற்கும் போது நான் எப்படி நிற்கணும் நான் கையை கட்டி தான் நிற்கணும் பாருங்க பாவமே செய்யாத தூதர்கள் பரலவத்தில் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறார் ஆனால் தூதன் எப்படி நின்னா தெரியுமா தேவனுக்கு முன்பாக ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாங்களா அதிகாரத்தில் இருக்கு அவனுக்கு மாம்சமே இல்லைங்க நிர்வாணமே இல்லைங்க அவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறான் ஆவியில் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நிற்கிறான் உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு கர்த்தருடைய சத்தம் காதே சனாந்திரத்தை அதிர பண்ணுற சத்தம் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்கிறான் தைரியமா நில்லு கர்த்தருக்கு முன்பாக அப்பேற்பட்ட தூதர்களை மூடி நிக்கிறான் பயந்து மூடிட்டான் உடனே இவன் சொல்லுவான் நாமெல்லாம் பிள்ளைகள்

உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் நீ அந்த சுத்திகரிப்புல கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட எலியா வானத்துக்கு ஏறி போன எலியா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடி உனக்கு பிசாச பத்தின பயம் தான் இருக்க கூடாதே ஒளிய தேவனை பத்தின பயம் இருக்கணும் தேவனை பத்தின பயம் இருக்கணும் இன்னைக்கு இதான் கடைசி காலத்துல பிசாசினுடைய உபதேசத்தில் ஒண்ணு நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான் எங்கெங்கெல்லாம் அங்கங்கள்லாம் நிர்வாணம் வரும் அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும் பாருங்க மூணாம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான் என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்துச்சு அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே நான் மாறினானோ அங்கே என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்துச்சு அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான் இருக்கு இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான் இருக்கு அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் பொன் கன்று குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா நிர்வாணமாக ஆடினாங்க இருக்குது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது வசனம் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும் இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அந்த கடைசி காலத்தில்னா இந்த ஆரோன் பொன் கண்ணுகுட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா அவங்க விளையாடத் தொடங்கினார்கள் அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆறாவது வசனம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திரிச்சாக இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும் சமாதான பலி இருக்கு சர்வாங்க பலி இருக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க சபை என்பது தேவனுடைய மனவாட்டி அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாதுங்க இப்பவும் சொல்றேன் கீழே பொன் கண்ணுக்குட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கான் ஆடுற வரைக்கும் தெரியாது ஆட்டம் போய்கிட்டே இருக்கும் மேல ஒருத்தருக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்குது மேல ஏறிக்கிட்டே இருக்கு கோபம் ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவங்ககிட்ட சொன்னாரு கீழே போ ஜனங்கள் தங்களை எடுத்துக்கொண்டார்கள் ஒரு கூட்டம் என்ன நினைச்சு தெரியுமா யுத்த சத்தம் கேட்கறது யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறதுனா யோஷ்வா மேல இருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு கீழே போக்கு எடுத்துட்டான் இவன் கீழே வந்து கற்பலகையை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டாருன்னு தெரியவே தெரியாது இவன் ஆடுறான் குதிக்கிறான் குதி இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்னு ஆகலைன்றதுனால இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு நாம குதிக்கிறதெல்லாம் சரி ஆண்டவர் சொல்றாரு குதி குதிச்சுட்டேரு உன்னை தீர்க்க என் வசனம் வந்து கொண்டு இருக்கிறது மேல கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது அப்பயாவது கற்பலகையில் எழுதினாரு இப்ப பர்சுத்தாவினவர் அக்கினியில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு தீர்க்க போகிற வசனம் வருது ஆடுறவன் ஆடட்டும் குதிக்கிறவன் குதிக்கட்டும் ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில உட்காந்த தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும் அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் இன்றைக்கி இல்லைங்க அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே ஆமாம் நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும் பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும் கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு பேழைக்குள்ளே எட்டு தான் போச்சு அதான் உண்மை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க முடிவிலே நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நியாயம் தீர்ப்பார் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது நீ நானும் எப்படி இருப்பேன் தெரியுமா வாசிங்க வாசிங்க முடிக்கலாம் நீங்களான மனவாட்டி நாம் எப்படி இருப்போம் தெரியுமா ஏ நிர்வாணமானாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க நாம் சந்தோஷப்பட்டு களி நல்ல கவனிங்க அவனும் அங்க களி கூர்ந்து சம டான்ஸ் விளையாடவும் எழுந்திருச்சார்கள் அவனும் சந்தோஷமா நாமும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் நாமளும் களி கூறுறோம் அவன் பர்வச நிலைக்கு போயிடுறான் தண்ணி குடிச்சு பயங்கரமா போயிடுறான் நாமும் சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம் துதி செலுத்த கடவோம் ஆசிங்க அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மனவாட்டியாகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார் அந்த வஸ்திரம் பரிசுத்தவனுடைய நீதி இவன் நிர்வாணம் அவன் மேலே வஸ்திரம் இல்லை ஆனால் ஏ மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது கர்த்த தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய கழுவி இருக்கிறார் விஸ்வாசம் கர்த்த நீதியாய் எண்ணினார் ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாய் இருக்கிறது எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம் நீதி என்பது ஒரு வஸ்திரம் அதை கொடுத்துருக்கிறாரு நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது கர்த்தருடைய வசனம் வர 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 உங்கள் மேலே என் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கத்தர் போட்டுக்கொண்டே வருவார் அவன் அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான் வஸ்திரம் கலையப்படும் அங்கே இதுதான் வித்தியாசம் மணவாட்டி சபைக்கு அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிடுச்சு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கத்தோடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மணவாளன் மேலே பயம் இல்லை அன்பு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீ தேவனோட நான் மாறிட்ட தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய கழிக்குறுதல் உள்ளே வர தொடங்கும் நீங்கள் நானும் மனவாட்டியாக மாறத் தொடங்கிடுவோம் இன்றைக்கி சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள் உலகம் முழுக்க சபை மோசமாக போயிட்டுருக்கு திருப்பி கடைசியாக ஒன்று நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம் நீயோவென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு வசனத்தில் ஸ்திரப்படு நீ எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ வளரத்துக்கு கற்று வச்சிருக்கிறார் நம்ம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது தென்னை மரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குதே நம்ம ஏன் வரக்கூடாது நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறையா காய்க்குதே நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது ஆண்டவர் சொல்வார் நீ மாமரம் அது தென்னை மரம் அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன் உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன் அதுக்கு சில கனிகளை வச்சுருக்கேன் உனக்கு சில கண்ணிகளை வச்சுருக்கிறேன் நாம நமக்கு வச்ச உயரத்தை வர கத்தர் வச்சுதான் இப்போ பிசாசி என்ன சொல்லுவான் தெரியுமா நீ ரெண்டு பேரும் ஒரே தோட்டத்தில் தானே இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தானே தண்ணி ஊற்றுனாங்க ரெண்டு பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க அது மட்டும் ஏன் வரது நீ வளரல உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உண்ட மட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க நீ ஆசைப்படு உயரமாக வரணும் ஆண்டவரே உயரமாக வரணும் ஆண்டவரேன்னு கேளும்பான் ஒவ்வொரு மரம் இருக்கு இல்ல நோடைய பேலையை கொப்பேர் மரத்தில் தான் செஞ்சாங்க நம்ம ஆசாரிப்பு கொள்கிறதையும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும் டே ஆசாரிப்பு குளறத சித்தி மரத்தில் செய்யணும் அந்த கொப்பேர் மரத்தில் செய்யணும் எதை 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 இதில் செய்யணும்னு பரலோகம் நிர்ணயித்து வச்சுருக்கோ அதை அதை அதில் தான் செய்யணும் உனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறார் ஒரு நிலம் உங்களுக்கு என்று ஒரு உயரம் வச்சிருக்கிறார் உங்களுக்குன்னு சில கனி கொடுக்கிற விஷயத்தை வச்சிருக்கிறார் அதிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அந்த டேஸ்ட் வேற இந்த டேஸ்ட் வேற நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார் நம்ம தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார் பரலோகத்துக்கு நல்லா தெரியும் யார் யாரை எங்கெங்க எப்படி எப்படி வச்சு எப்படி ஆசிர்வதிக்கணும் அவனுக்கு என்ன இவங்க என்னமோ புதுசாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு எனக்கு சாட்டு போட்டு ரெடி பண்ணி தான் கீழே வெளியே அமைச்சிருக்கிறாரு இவன் உன்னை மாடிஃபை பண்ண பார்க்கறான் ஜெனடிக்கலி மாடிஃபைட் மாதிரி ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட் பண்ண பார்க்குறான் உன்னை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தைரியமாக சொல்லுங்க கர்த்தர் இப்போவே என்னை நல்லா தான் வச்சிருக்காரு இப்போவே ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் எனக்கு கோடி சொன்ன வச்சிருக்கிறார் போதும் என்ற மனனு தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் எனக்கு என்ன தேவை என்பதை அன்றைக்கே கத்தரை அறிஞ்சிட்டார் அது இத்தனை வருஷம் கத்தர் தெளிவாக பாதுகாத்து கொண்டாண்டாரு புதுசாக கொண்டாந்து உபதேசம் நினைக்கிறேன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள் ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார் அல்ல லூயா நாம் செபிக்கப் போகிறோம் தேவ சமூகத்தில் ஏந்திரிப்போமா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கத்தர்கிட்ட கேளுங்க நான் எப்பவுமே அந்த கேள்வி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவு பரியந்தம் ஓடிடணும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது எத்தனையோ இருந்த ஊழியக்காரங்க நல்ல உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க கூட விலகி போயிட்டாங்க மாயையான பிரசங்களுக்கு மயங்கிட்டாங்க வஞ்சனையான வார்த்தைகளில் விழுந்து போயிட்டாங்க அவர்களுக்குள் காயினுடைய வித்து விழ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறது அது ஒரு நாளும் விழுந்து போகாது கர்த்தர் உங்களை என்னையும் வசனத்தில் உருவாக்கி இருக்கிறார் கட்டி இருக்கிறாரு அந்த வசனம் உங்களை என்னையும் பாதுகாக்கும் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் உங்களை என்னையும் தாழ விடாது அது தூக்கி எடுத்துடும் அது மீட்டுடும் அது கொண்டு போய் பரலோகத்திலையும் சேர்த்துடும் ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தோட்டத்துக்குள்ளே சர்பம் வராதபடி இதோ காலம் சமீபம் இன்னும் கொஞ்சம் தான் இந்த பாடு எல்லா காலத்துலேயும் சபைக்கு இந்த மாதிரி உபதேச பிரச்சனை வந்திருக்குது இப்போ கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் மிக மோசமாக பிசாசினுடைய தாக்கம் கல்லோபதேசம் சபைக்கு நேரம் திரும்பி இருக்கு இதுதான் நாம் பத்திரமாக சபையை பாதுகாக்க வேண்டிய காலம் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சபையில் பிசாசும் பேசும் சில நேரத்தில் பாம்பு உள்ளே நுழைஞ்சிரும் அதை விடாமல் பா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது ஒப்பு கொடுப்போமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனே தருமையான வேலைக்காயும் உமக்கு ஸ்தோதிரம் கிருபையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே வழுவாதபடி நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே நாங்கள் பெரிய லெவலில் போக வேணாம் ஆண்டவரே ஆனால் நல்ல லெவலில் உங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே நாங்கள் பெரிய சபனு பேர் எடுக்கிறோமோ இல்லையோ நல்ல சபனு எடுக்கணும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளை இடுங்க கடைசி வரைக்கும் நல்ல மனவாட்டியா மாசற்ற மனவாட்டியா கரை திரையற்ற மனவாட்டியா கற்புள்ள கன்னிகையா நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே